guys யமஹா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் என்னென்ன பைக்ஸ் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு யமஹாவோட பைக்ஸ்லேயே எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யமஹா பார்த்திங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நிறைய பெஸ்டான பைக்ஸ் நியூ பைக்ஸும் லான்ச் பண்ண போகிறாங்க நிறைய எக்ஸிஸ்டிங் பைக்குக்கும் நியூ மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் ஃபைவ் ஓட டீலக்ஸ் மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெர்ஷன் ஃபோர் வெர்ஷன் த்ரீ அதே சமயம் வெர்ஷன் ஃபோர் டீலக்ஸ் மாடல் எல்லாத்துக்குமே கலர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா யமஹா கொடுத்துருந்தாங்க ப்ரைஸ் அரவுண்டு உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மேலே பெரிய அளவுக்கு ப்ரைஸ் கிடையாது ஸோ எஃப்ஜி மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேயாயரூவால இருந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் தான் வந்து எஃப்ஜி மாடல்ஸ் எல்லாமே இருக்குது இன்க்ளூடிங் டீலக்ஸ் மாடலும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கனாலும் இந்த வெர்ஷன்

இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்ஸ் ஸ்பீட் பாக்ஸ் இல்லாட்டி வந்துட்டு பார் அண்ட் டார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷனில் இன்னும் நிறைய அந்த ஒரு சூப்பர்வான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இந்த வெர்ஷன் ஃபைவ் மாடல்ஸில் இருக்குது இந்த பைக்கோட ஹெட்லைட் டிசைன் லாஸ்ட் மந்த் அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் ஃபோரில் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து எஃப்ஜிஎஸ் வெர்ஷன் ஃபைவ் டீலக்ஸ் மாடலையும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் கொண்டு வர போறதா யமஹா சொல்லியிருக்காங்க ரெண்டாவது எல்லா வருஷமும் இருக்கோம் இந்த வருஷம் வரும் அந்த வருஷம் வரும்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் எல்லா வருஷமுமே வந்து எக்ஸ் லான்ச் பண்ற மாதிரியான அந்த ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூல சொல்லிடுறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கலர் அப்டேட்டு கொடுக்கும்போது எக்ஸ்எஸ்ஆர் மாடல் மேபி இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி எக்ஸ்எஸ்ஆர் லான்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒன் ஃபிஃப்டி சிசியில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஒன் ஃபிஃப்டி எக்ஸஸ்ஆர் மாடல் ஆர் ஒன் ஃபிரீயோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ன்றது தான் லான்ச் பண்ண போறாங்க ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு ஃபோர் ஸ்டோக் ஃபோர் இன்ஜின் தான் கொடுக்க போறாங்க இந்த பைக்கோட இன்ஜினுமே பார்த்தீங்கன்னா எயிட்டின் பாயிண்ட் ஃபோர் ஹார்ஸ் பவரும் ஃபோர்டின் பாயிண்ட் ஒன் நியூட் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகுது சிக்ஸ் கியர் பாக்ஸ்

ப்ளூடூத் கனெக்டிவிட்டி டீ சேனல் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்ல தான் லான்ச் பண்ண போறாங்க ஆனா அண்டர் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்லாம் லான்ச் பண்ணாங்கன்னா தான் இந்த பைக் வந்து வேல்யூவா இருக்கும் அதையும் நீங்க வந்து பார்த்துக்கலாம் அடுத்ததா நாலாவதா பாத்தீங்கன்னா அப்படின்னா டூ ஹண்ட்ரட் சிசியில நமக்கு அட்வென்சர் பைக் வந்து யமஹா இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க டூ ஹண்ட்ரடா அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ ஹண்ட்ரடாவும் இருக்கலாம் இல்லாட்டி டூ ஃபிஃப்டி சிசிலியும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர் பைக் வந்து வரலாம் ஏன்னா யமஹா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபிஃப்டி சிசி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மெட்டை எப்போவுமே கொண்டு போய்ட்டுருப்பாங்க அதனால் ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி அப்படிங்கும் நமக்கு டூ ஹண்ட்ரட் இல்லாட்டி டூ ஃபிஃப்டியில் வந்து அட்வென்ச்சர் பைக் வந்து வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு டூ ஃபிஃப்டியில் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கிராசர் அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் அட்வென்ச்சர் பைக் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சிசியில் குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது நமக்கு அதோட ஹையர் வெர்ஷனாக இந்தியாவில் டூ ஃபிஃப்டி சிசியில் வரும் எதனால ஹையர் வெர்ஷன் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா இந்தியாவில் எக்ஸ்பல்ஸ் டூ ஹண்ட்ரட் இருக்கு அண்டர் ஒன் லேக் செவன்ட்டி தௌசண்ட் ஆன் ரோட் ப்ளேஸில் பைக் பண்ண முடியும் ஹிமாலயன் எந்த அளவுக்கு இந்தியாவில் ஆஃப் ரோடிங் அட்வென்ச்சருக்கு லெஜெண்ட் பைக் அப்படிங்கிறதும் தெரியும் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டியோட ரோட் ஸ்டாராக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டான பைக் அப்புறம் எஸ்டியோட அட்வென்ச்சர் பைக்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கு இந்த பைக்குலாம் காம்படிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்டர் ஒரு ஒன் லேக் எயிட்டி தௌசண்ட் குள்ள நம்ம ஒரு டூ ஃபிஃப்டி சிஜியில் இல்லாட்டி டூ ஹண்ட்ரட் சிஜியில் அட்வென்ச்சர் பைக் வந்து அமாககிட்ட இருந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து எதிர்பார்க்கலாம் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் 5, version 4 போரோட நியூ ஜெனரேஷன் மாடல் வெர்ஷன் ஃபைவ் மாடல் இந்த வருஷம் எண்டில் தான் பண்ண போறாங்க அதாவது அக்டோபர் நவம்பர்ல தான் ஒன் ஃபைவ் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது நீங்க ஐஃபோன்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஐபோன் எல்லாமே இந்த செப்டம்பர் அக்டோபர்ல தான் பண்ணுவாங்க நியூ மாடல் அந்த மாதிரி தான் ஆர் ஒன் ஃபைவ் வந்து எண்ட் ஆஃப் தி இயர் தான் வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படி இந்த ஆர் ஒன் ஃபைவ் லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இன்ஜின்ல வந்து டியூ பண்ண போறாங்க ரிஃபைன் பண்ண இன்ஜினா இருக்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னா நிறைய மேஜரான அப்டேட்ஸோட தான் ஆர் ஒன் ஃபைவ் வந்து லான்ச் பண்ண போறாங்க இதோட டிகால்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி சில சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரீசேஞ்ச் பண்ண போறாங்க நேவியேஷன் ஆக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து மோனோ ஃபோக்கஸ் பை ஃபங்க்ஷன் எல்இ ஹெட் லெப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஒரு பெஸ்ட்டான ஒரு பைக்கா ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் ஃபைவ் இந்த இயரோட எண்டில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆறாவதா பார்த்தீங்கன்னா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் டெஃபனெட்டாக லாஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி

ஒரு டிசைனில் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சிஸியில் ஆர்எக்ஸ் அப்படிங்கிற நேம்ல லான்ச் பண்ணாங்கன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூக்கு யமஹால எக்கச்சக்கமான ஃபேன் பேஸும் ஆர்எக்ஸ்க்கு இருக்காங்க அதனால் வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா இன்னைக்கு ஹண்ட்ரட் சிஸி அதுவும் ஒரு 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 எவ்ரிடே யூசேஜுக்கு டூ ஸ்ட்ரோக் இல்லாமல் ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜினில் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறதும் யோசிக்கிறதுனால ஃபோர் ஹண்ட்ரட் சிசி இல்லாட்டி த்ரீ ஃபிஃப்டி சிஜியில் ஆர்எக்ஸ் மாடல் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால தான் என்ன மாதிரியான மார்க்கெட்டில் வந்து என்ன மாதிரி சிசி கொண்டு வரலாங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால தான் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் இன்றைக்கி வரைக்கும் லான்ச்சோ இல்லை ஏதாவது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனோ வந்து வெளியே வராமல் இருக்குது ஏழாவதாக பார்த்தீங்கன்னா எம்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வருஷம் அப்டேட்டட் மாடல் எம்டி மாடல் கொண்டு வந்துட்டாங்க வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ அண்ட் ஆஃப் லேக் பக்கம் வந்துடும் டூ லேக் டென் தௌசண்ட்க்கு மேலே வந்துடும் அப்படி இருக்கும்போது அஃபோர்டபுள் ப்ரைஸில் எம்டி மாடல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் எம்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் லான்ச் பண்ண போகிறாங்க எம்டி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ பார்க்கும்போது ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் மேலே எக் ஷோரூம் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணப் போகிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்எஸ் டூ ஹண்ட்ரட் வாங்கிடலாம் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட எக்ஸ்பல்ஸ் நமக்கு இருக்குது ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் டூ ஹண்ட்ரடாக இருக்குது இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன் நமக்கு பைக் இருக்கிறதுனால கண்டிப்பாக யமாக கண்டிப்பாக பைக்கோட பிரைஸ் கம்மி பண்ணி தான் எம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இந்த வருஷமே லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு எட்டாவதாக பார்த்தீங்கன்னா நியூ ஜெனரேஷன் இல்லாட்டி நியூ இன்ஜின்ல இருக்கக்கூடிய எம் ஸ்லாஸ் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற நியூ மாடல் இந்த எம் ஸ்லாஸ் ஒன் ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா தாய்லாண்டு இந்தோனேஷியாவில் இருக்குது இந்த பைக் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரீஸில் ஒரு எம் டி ஃபிஃப்டின் மாதிரியான ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அந்த அந்த கண்ட்ரீஸ்லையுமே எம் டி ஃபிஃப்டின் இருக்குது பட் இருந்தாலும் எக்ஸஸா நம்ம வீரில் எப்படி எஃப்ஜி மாடல் இருக்கோ அந்த மாதிரி இந்த எம் மாடல் இந்தியாவில் கண்டிப்பாக ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு மைலேஜும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேபி எம் ஸ்லாஸ் ஒன் ஃபிஃப்டியை லான்ச் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒன்பதாவதாக பார்த்தீங்கன்னா எம் டி ஃபிஃப்டீனோட வெர்ஷன் த்ரீ மாடல் எம் டி வெர்ஷன் த்ரீ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மேஜரான அப்டேட்டோட வரப்போகுதுங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ கலர் அப்டேட் ஆர் ஒன் ஃபைவ்க்கு கொடுத்தாங்க எஃப்ஜி மாடலுக்கு கொடுத்தாங்க எஃப்ஜி எக்ஸுக்கு கொடுத்தாங்க ஆனால் எம் மாடலுக்கு கொடுக்க கிடையாது ஸோ எப்படி ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் ஃபைவ் எண்ட் ஆஃப் தி இயர் லான்ச் பண்ண போகிறாங்களோ எம் மாடலுக்கு இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் நியூ ஜெனரேஷன் மாடல் வந்து லான்ச் பண்ண போறாங்க கண்டிப்பா ரீசனபிளான பிரைஸா இருக்கும் ஒரு சில நியூ கான்ஃபிகரேஷன் நியூ டெக்னாலஜி வந்து இந்த வெர்ஷன் த்ரீல வந்து எதிர்பார்க்கலாம் கடைசியாக பத்தாவதாக பார்த்தீங்கன்னா ஆர் செவன் அப்படிங்கிற நியூ மாடல் ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா இருக்கக்கூடிய பைக் ஆர் செவன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வரப்போகுது ஆனால் பத்து லட்சரூவா ஆர் செவன் அப்படிங்கும் போது ஆர் த்ரீயோட ப்ரைஸு கிட்டத்தட்ட அஞ்சரை லட்ச ரூபா இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆர் த்ரீக்கு ஆர் செவனே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன் ஸோ அந்தளவுக்கு பிரைஸ் எல்லாமே ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் யமாக இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ப்ரைஸில் இருக்குது ஆர் செவனும் இந்தியாவில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அதோடய ப்ரைஸுமே டென் லேக்குக்கும் மேலே தான் போக போகுது ஓகே ஓகே கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யமஹா அப்கமிங் என்னென்ன பைக்ஸ் இல்லாமல் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல அப்கமிங்கில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் உங்களுக்கு இந்த பத்து யமஹாவோட அப்கமிங் பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலனா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹாவ் அ குட் டே